ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டீச்சர்ஸ் வியூ சேனல். இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தையலுக்கு தேவையான பொருட்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இந்த தையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே ஒரு சின்ன பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றத இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு தையலுக்கு தேவையான முதல் பொருள் என்னென்னா சிசர். நெக்ஸ்ட்டு இது வந்து எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஒரு கட்டர். இந்த கட்டர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, பேப்பர் கட்டிங் போடும்போது பேப்பர்ஸில் அந்த ட்ரேஸ் அவுட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சின்ன கட்டர். இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபாய் தான். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோன்னா, தையல் தச்சுட்டே இருக்கும்போது நூலை கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து தையல் லச்சிக்கோ இல்லை தப்பாக நம்ம தச்சிட்டோன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபீஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது வந்து நூலை வந்து அந்த ஊசியிலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதோட விலை பார்த்திங்கன்னா 3 ரூபாய் தான். இந்த கட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, பேப்பர் கட்டிங் தான் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம தையல் பழகுவோம். அப்போ அந்த பேப்பர்ஸை கட் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வாங்கலாம். இதோட விலை பார்த்திங்கன்னா 5 ரூபீஸ். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நான் பாபின் கேஸில் நூலை சுற்றுவேன். இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கடைங்களில் குல்ஃபி வாங்கும் போது கிடைக்கும். இப்போ பார்க்குறது ஒரு பாபின் கேஸ். இது ஒரு பாபின் கேஸ். இது எக்ஸ்ட்ராவாக நான் வச்சுருக்கேன். பிங்க் கலரில் இருக்கிறது வந்து ஒரு சாக்கு. நம்ம துணி தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாக்கை யூஸ் பண்ணி தான் மார்க் பண்ணுவோம். இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ கிங்கன் போட்டிருக்கிறது வந்து மிஷின் ஊசி. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா, நூல்கண்டெல்லாம் வைக்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து மெஷரிங் டேப். இந்த தையலில் மெயினாக யூஸ் பண்ணுற ஒரு திங் பார்த்திங்கன்னா இந்த மெஷரிங் டேப்பு. அப்புறம் ஒரு நூல் கண்டுங்க இவ்வளோ தான். இது எல்லாத்தையுமே நான் இந்த ஒரே பாக்ஸ்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து நல்ல ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசேஷன்.